முன்னே கொஞ்சம் பேசியிருக்கேன். அதனால் அதே கண்டினியூ பண்ணலாமா இல்லை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாமா தெரியல. மேபி கொஞ்சம் சிறிதளவு மேபி கொஞ்சம் வந்து போன வாரம் போன ரெண்டு வாரம் பார்த்தா கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிவிட்டு ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சித்த சமாதிகளை எடுத்துக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா,
பாருங்கள், முதல்ல மூணு கோடு இருக்கு, மூணு ஆறு மூணுன்னு சட்டம் வரும், இது எனக்கு அஞ்சு ஐந்து, இது வா மூணு முன்னு
ஆனா உன் குருவி ஆனா உண்டுன்னா
கைகாண்டிக் பயர் இருக்குது தமிழில் இலக்கியத்தில் ஆனையும் குருவின்னு வரும். அதே வந்து பேசும்போது ஆனாவும் குருவி பஞ்சாவது ஆன ஒன் குருவி ஆனமன் குருவி பூரான்
ஒரு நடிகர் கிராம தலைவர் வந்து ஊரன் சொல்லுவாங்க. ஓகே, ஒன்னொரு புரியல, அதே ஊரான் வந்து இந்த கடைசி ஊரம் கரை சூரங்கரை ஒரு தமிழ் ஊரோட நிறைய சொல்லுறது ஊராங்கரை ஊற்றங்கரை தமிழ் ஊரோட பேர் ஊரான் ஊராங்கரை ஊற்றங்கரை ஊரங்கரை நிறைய தமிழ் ஊர் பேர் ஊராங்கரை அதுவும் ஒரு முறையில் வருது. அப்புறம் இன்னொரு குறியீடு வந்து ஒரு வட்டம் இந்த மாதிரி சைக்கிள் சக்கரம் மாதிரி அதோட சென்ட்ரல் காட்டினால இதோட சத்தம் எப்படி வருதுன்னா நடு வந்து சில இடத்துல நாடு பார்த்தாலே ஒரு வட்டம் அது எல்லாத்தையும் கோடு போட்டு நடுவு கட்டினால நடு ஒரு முறையில் இப்படி வருது நடு பிளஸ் நாடு பிளஸ் நாடன் நாடன் ஊரோட நாடோட தலைவர் நாடன்